ஆனந்த நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக ஐபிஎல் என்னென்ன நடக்குது, அதில் முக்கியமான ஹைலைட்ஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மேட்ச் நம்பர் 14, எஸ் இன்னைக்கு யார் யார் மோதிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம், இதில் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேன்ஸாக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதுவும் பழிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வழக்கம் போலிங் பேரிஸ்டர் அவரோட பேட்டிங் வந்து சில பல மேட்ச்சில் வீக்காக இருக்குது, இந்த மேட்ச்லையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிடுறாரு, என்னமோ தெரியல. சில பல மேட்சுகள் கடந்த சில பல மேட்சுகளாகவே ஓப்பனர்ஸ் யாராவது ஒருத்தர் டக் அவுட் ஆறாங்க ஏதாவது ஒரு இன்னிங்ஸில். ஸோ இதுக்கடுத்து வந்து வார்னர் கூட மணிஷ் பாண்டே சேர்றாரு, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. நம்ம வார்னர் 28, நம்ம மணிஷ் பாண்டே 29 அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி அவுட் ஆறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து வில்லியம்சன் இறங்குறாரு, இவர் 9 ரன்னுக்கு வந்து துரதிருஷ்டவசமாக வந்து ரன் அவுட் ஆயிடாரு அப்போடா சொல்லிட்டு. ஸோ கெயின் வில்லியம்சன் வந்து 9 ரன்ல ரன் அவுட் ஆயிடறாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து சரி ஓகே, முன்னாடி பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க, இனிமேட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் அடிக்க யாரும் இல்லை, ஒரு 120 ரன் இல்லை 130 ரன்ல சுட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் போடுறாங்க சிஎஸ்கே. ஆனால் அங்கே நடக்கல, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்க் அண்ட் அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக இந்த ஐபிஎல்ல, நான் இதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக இந்த ஐபிஎல்ல யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட்டாக இந்த சீசன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மாறி 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 ரன்னை ஸ்கோர் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கார்க் 51 ரன் அடிச்சிருக்காருங்க கம்மியான பால்களுக்கு. சோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம அபிஷேக் அவரும் வந்து 31 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிளேஸ் ஆஃப் தி மேட்ச் அப்படினே சொல்லலாம். முக்கியமா எஸ்ஆர்எச் க்கு இவ்வளவு பெரிய ஸ்கோர், அதாவது 164 ரன்கள் வரதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே. 5 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் குடுக்கலனாலும் ஒரு ஓகே சிஎஸ்கே இந்த ரெண்டுக்கு டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கற மாதிரியான ஸ்கோர் அமைஞ்சிருக்கு. சோ முன்னாடி பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே அவுட் பண்ணிட்டாங்க, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க. எங்க தப்பு நடந்திருக்கு அப்படினு சிஎஸ்கே பக்கம் திரும்பி பார்க்கறப்போ அவங்க பவுலிங் சைடு தான். சோ வழக்கமா அங்க வீக்னஸ் இருக்குது இன்னும் அதிகமா இருக்கு. சோ டிஜே பிராவோ வந்தாலுமே கூட அதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து தாக்கூர் உள்ள இருக்காங்க, அவரும் வந்ததுக்கு 1 விக்கெட் எடுத்திருந்தாரு, இருந்தாலும் அதிகமான ரன்னை விட்டு கொடுத்திருந்திருக்காரு. சாகர் மட்டும்தான் அங்க ஓகே கரெக்டான ரன்ரா 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பிராவோ வந்து 4 ஓவர் போட்டு அவரும் சரி ஓகே பரவாயில்ல வந்ததுக்கு பவுலிங்காவது கிடச்சிருக்கே அப்படின்னு ஒரு 4 ரன் ரேட்டில் கொடுத்துருக்காரு. ஸோ பவுலிங்கில் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 165 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இல கூட சிஎஸ்கே வந்து சைனின்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் முரளி விஜய தான் ஆல்ரெடி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஓப்பனர்ஸ் யார் யாருன்னா ஃபாஃப், அது மட்டும் இல்லாமல் வாட்சன், இவங்க ரெண்டு பேரும். வாட்சனுக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து அவருக்கு சரியான பேட்டிங் அமையல அப்படி தாங்க சொல்லணும், அதுதான் இந்த மேட்ச்லேயும் நடந்திருக்கு. ஸோ ஓப்பனிங்கில் வந்து சிஎஸ்கே ரொம்பவும் தடுமாறிட்டு இருக்காங்க. ஓப்பனர்ஸ் வந்து ஒரு 30-40 ரன்னாவது அடிச்சு கொடுத்தா தான் பின்னாடி வந்தவங்க கொஞ்சமாக நிதானமாக விளையாட முடியும். ஆனால் அது வந்து எதுவுமே நடக்காமல் போயிட்டுருக்கு. வாட்சன் வந்து சீக்கிரமாக பெவிலியன் திரும்புகிற, இதுக்கப்புறம் ராய்டு வராரு. ஸோ ராய்டு வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆனால் வந்து இந்த மேட்ச் அவர் இறங்கியிருக்காரு, இறங்கியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அவர் வந்து நிற்கிறதுக்குள்ளாரே அவர் விக்கெட் எடுத்துறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கேதர் ஜாதவ், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருக்கு, அந்த ஒரு டென்ஷனுமே நம்ம தலைக்கு ஏற்றுக்காமல் நம்ம ஃபாஃப் வந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காருங்க. ஸோ அவர் வந்து தன்னோட இலக்கை போயிட்டே இருக்கார், ஓகே டார்கெட் தான் அவ்வளோ இருக்கே, விக்கெட் போனால் என்ன நான் ஒரு பக்கம் நின்று அடிச்சு கொடுக்குறேன்னு. அதை பிடிக்காமல் நம்ம கேதர் ஜாதவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை ரன் அவுட் பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அவரும் வந்து நம்ம டூபிள் சிக்ஸும் நல்லா விளையாண்டுருந்தவர், அவரும் பெவிலியன் திரும்ப. ஸோ இதுக்கப்புறம் சரி ஓகே ஜாதவும் டோனியும் சேர்ந்தால் எப்படியுமே ஒரு ஆம வேகத்தில் போயாவது டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஆனால் அதுவும் நடக்கலை, நம்ம கேதர் ஜாதவும் சீக்கிரமாக அவுட் ஆயிடுறாரு. ஸோ வந்து எப்படி கடைசி 6 ஓவருக்கு இறக்க வேண்டிய ஒரு பேட்ஸ்மேனை ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவர் முடிஞ்சதுமே இறக்க வேண்டிய நிலை வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு, வேறு யாரும் இல்லை. தலை டோனி இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒரு 4 பேரை நம்ம டீம் கையில் வச்சுருந்தாலுமே கூட யாருமே எதுவுமே செயல்படாததுக்கு தான் மிகப்பெரிய வருத்தம். டோனியும் எல்லா சேஞ்சஸும் பண்ணி பார்த்துட்டார், ஒன்றும் முடியல. ஸோ அவரே வந்து 6th ஓவர்லேயே இன்றைக்கி அவர் வந்து களையிறங்கிறாரு. ஸோ அவருமே வந்து எப்படி எல்லாருக்குமே தெரியும், 16-17th ஓவர் தான் அடிப்பார்னு, ஆனால் அப்பப்போ ஒவ்வொரு பவுண்டரிக்கு அடிச்சு கொடுத்துருந்தாருங்க இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஜடேஜா, டோனி ஜடேஜா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பாக டீமை வின் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி கனவெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அப்பப்போ ஒரு 4-6 போகிறப்போ கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு.
ஆனால் அதுவும் நடக்கல. ஜடேஜா எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தாலும் ஒரு 50+ அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆயிடாருங்க. இதுக்கப்புறம் வந்து சாம் கரன் வராரு. சாம் கரன் வந்து கொஞ்சம் நேரம் ஓகே தலை நானும் கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ ஜடேஜா அவுட் ஆன போனதுக்கப்புறம் ஸ்பீட் எடுக்கிறாரு நம்ம டோனி. ஆனால் அவரால் இன்றைக்கி ரொம்ப முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்கே இருக்க கிளைமேட்டாக என்ன பர்சனல் விஷயங்கள் அப்படின்றது தெரியல. ஆனால் டோனியும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணார். 47 ரன் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் சாம் கரனும் கடைசியாக தான் அடிக்க முடிஞ்சது ஒழிய. ஸோ இந்த 165 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை அவங்களால ரீச் பண்ண முடியல. ஏன்னா ஓப்பனர் சரியில்லை, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களாலையும் ரொம்ப நேரம் நிற்க முடியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் எப்பவுமே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து ரஷித் கான். அவரும் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். புவனேஷ் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 3 ஓவர் போட்டாது, 4வது ஓவர் போடுறப்போ அவரால் முடியல. இது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் கலக்கின அபிஷேக் இன்றைக்கி பவுலிங்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் நடராஜனை பற்றி சொல்லணும். அவரும் முக்கியமான 2 விக்கெட்டில் தூக்கி நானும் டீமில் பட்டைய கலப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கங்கே சில பல கேட்சிகள் விட்டாலும் இன்றைக்கி நடராஜோட பவுலிங் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த மேட்சில் வந்து எங்கே ப்ளஸ் இருக்குது எங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் லென்ஸுக்கனால வச்சு ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஒரு சில பவுலர்ஸ் மட்டும்தான் கரெக்டாக போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அப்படி ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி அவங்க 5 பவுலர்ஸ்லேருந்து ஒரு 3 பேரால் கரெக்டாக போட்டால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அங்கே நடக்கலை. பேட்டிங்லேயும் வந்து ஓப்பனிங் இன்னும் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஓப்பனர்ஸ் கிடைக்கல அப்படின்னே சொல்லணும். ஸோ இதனாலேயே வந்து சிஎஸ்கே தோற்றதுக்கு முக்கியமான காரணம். இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் அது எஸ்ஆர்ஹெச் பத்தி சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னா இங்க 2 பேரும் தான். அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து பெரிய ஆட்கள் இருந்தாலுமே அதையும் தாண்டி நாங்க மிடில் நீங்களும் போயிட்டாலும் நாங்க வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பவுலிங்லையும் வந்து சொல்லவே தேவையில்ல. ரஷித் கான் வந்து 4 ஓவர் எப்பவுமே அவர் கண்ட்ரோல் இருப்பாரு. புவனேஸ்வரும் அவரோட பங்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ஸோ அதனால மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ல ஃபீல்டிங் மட்டும் தான் கொஞ்சம் சரி செய்யணும். ஸோ ஓவரால மேட்ச்ல நடந்த எல்லா ஹைலைட்ஸான விஷயங்களும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தாலே ரொம்ப ஜே ஒஸ்டடா அப்படின்ற மாதிரி என்ன தோணினாலும் சரி, இல்லை எனக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் சரி, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்த பற்றி சொல்லிட்டேன். ஆமாம் இந்த 2 டீம் பற்றி சொல்லிட்டேன். ஓகே எல்லாத்தையும் பற்றி நானும் சொல்லிட்டேன். என்னோட ரிவ்யூ பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லிட்டு இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் விடுபடுறேன். நான் உங்களுக்கு ரிட்டர்ட் ஆஃப் டேக் கேர்.